பிரபு, நாங்க ரெண்டு பேர் மார்க்கெட் போயிட்டு வரோம். தம்பிக்கு பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுங்க. ஆ சரிம்மா, நான் கொடுக்குறேன். இங்க பாரு, நீ சாப்பிட கூடாது, தம்பிக்கு ஒழுங்கா கொடு, சரியா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா, நான் தம்பிக்கு தரேன், நீங்க போயிட்டு வாங்க. அம்மா டைம் ஆது, வாமா போலாம். ஆ சரிம்மா. தம்பிக்கு எதுக்கு பிஸ்கட் தரணும்? பேசாம நம்மளே சாப்பிடலாம். என்னப்பா பசிக்குதா? இவன் பசிக்கு என்ன தர்றது? இந்த பிஸ்கட்டு நம்மளுக்கே பத்தாது. ஆ இந்த கொசு தரலாம். இந்த கொசு சாப்பிடு. என்னப்பா இன்னும் பசிக்குதா? இந்த கொசு சாப்பிடு. ஏன் தம்பி அழுகுறான்? அவனுக்கு பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுக்கலையா நீ? இல்லம்மா, அவனுக்கு நான் எல்லாமே கொடுத்தேன், பிஸ்கெட்டு சாக்லேட்டு எல்லாம் கொடுத்தம்மா. பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் குழந்தைக்கு கொடுத்தான்றான், அப்புறம் எதுக்கு குழந்தை எப்படி அழுகுது? அதாதம்மா, அதாத தங்கம். மோனிகா, தம்பிக்கு வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன், டாக்டருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண. டாக்டர்மா, அவங்க பண்றமா. ஹலோ டாக்டர், கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரீங்களா? சரிம்மா, உடனே வரேன். என்ன சாப்பிட்டு தம்பிக்கு குடுக்க சொன்னா எல்லாத்தையும் நீ மறைச்சு வச்சு சாப்பிட்டு இருக்கியா? நான் டாக்டர் வந்திருக்கேன். வாங்க டாக்டர், வாங்க. இங்கே யாருக்கு உடம்பு சரியில்லை? என் தம்பிக்கு தான் டாக்டர், ரொம்ப வயிறு வலி அவனுக்கு. ஒரு பெரிய இன்ஜெக்ஷனாக எடுத்து போடுங்க. சரி, நான் போடுறேன். ஓகே டாக்டர். குழந்தை கொசு சாப்பிட்ருக்கான். என்னது, என் பையன் கொசு சாப்பிட்ருக்கானா? ஏ பிரபு, என்னடா கொடுத்த குழந்தைக்கு? ஆமாம்மா, தம்பி ரொம்ப பசிக்குதுன்னா அதனால தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொசுவை பிடிச்சி கொடுத்தேன். அடா சோம்பேறி பாயில, குழந்தைக்கு சாக்லேட் பிஸ்கட் கொடுத்தா கொசு பிடிச்சு கொடுத்துருக்கிற பாரு, என்ன பண்ற பாரு.